சைவமும் தமிழும் வளர பாடுபட்டு மகேசனுக்கு தொண்டு புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டிருந்த அந்தனர் குலத்தில் தோன்றியவர்தான் புத்திர பசுபதி நாயனார். அந்த நாட்களில் காவிரி நதி புனலோடு பெருக்கெடுத்து ஓடும் சோழவள நாட்டில் திருத்தலையூர் என்னும் சிற்றூர் இருந்தது. அவ்வூரில்தான் அந்தனர் குலத்தில் தோன்றியவர்தான் புத்திர பசுபதி நாயனார். திருத்தலையூரில் வாழும் அந்தனர்கள் நான்கு வேதங்களையும் முறையாக கற்று உலகின் எல்லா மக்களும் வளமுடன் வாழ வேள்விகளையும் முறை தவறாமல் செய்து வந்தனர். அவர்கள் செய்து வந்த நல்லறங்களின் பயனால் திருத்தலையூர் அதன் சுற்று வட்டார ஊர்களும் செல்வ செழிப்புடன் திகழ்ந்து வந்தன. திருத்தலையூரில் அமைந்துள்ள திருக்கோயிலில் உமையொருவாங்கரான சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரிந்து அவரின் பேரன்பிற்கு பாத்திரமாக விளங்கி வந்தார். வேதத்திலேயே தலைசிறந்த உருத்திர மந்திரத்தை நாள் தவறாமல் இறைவனுக்கு அருகிலேயே நின்று சொல்லிக்கொண்டு அவரது திருவடிகளை தொட்டு வணங்குவதிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைந்து வந்தார். அதையே தன் தொழிலாகவும் சிவத்தொண்டாகவும் நினைத்து சிவநேசப் பணியிலேயே சிந்தை மகிழ்ந்தார். திருத்தலையூரில் வண்டுகள் மொய்த்திடும் தாமரை மலர்கள் பொத்திருக்கும் அழகான தடாகம் ஒன்று உண்டு. குளத்தின் உள்ளே வரால் கண்டை மீன்கள் துள்ளி விளையாடும். அந்த தடாகத்தின் நீரில் தாமரை மலர்கள் பூத்து அழகை சேர்த்து கொண்டிருப்பதுடன் அருகில் உள்ள கரைகளில் முல்லை கொடிகளும் மகிழம்பூ மரங்களும் பூத்து குலுங்கி நறுமண வாசனையை அப்பகுதி பூராவும் பரப்பிக் கொண்டிருக்கும். அத்திருக்குளத்தில்தான் உத்திர பசுபதியா தினமும் விடியற்காலை வேளையில் தடாகத்தின் குளிர்ந்த நீரினுள் நின்று கொண்டு இரு கைகளையும் தலைமையில் குவித்து சிவபெருமானை உள்ளத்தில் நினைத்து உத்திர மந்திரத்தை அச்சரம் பிளராமல் ஓதிக்கொண்டிருப்பார். உருத்திர மந்திரத்தை நாள் தவறாமல் ஓதும் பசுபதியாரின் உருவமே சூரிய ஒளியைப் போல் மின்னிக் கொண்டிருக்கும். உருத்திர மந்திரம் என்பது யஜுர்வேதத்தில் உள்ள ஏழு காண்டத்துள் நான்காவதில் நடுவில் உள்ள பதினாறாவது அனுவாகத்தின் நடுவதாகிய ஆறாவது சூத்கத்தில் அமைந்துள்ளது. வேதம் ஓதுவோருக்கு ஸ்ரீருத்ரம் என்பது கண்ணை போன்றும் அதனுள் இருக்கும் பஞ்சாட்சரம் கண்மணியை போன்றதாகும். வேதங்கள் நான்கு, வேதாங்கம் ஆறு, நியாயம் மீமாம்சை ஸ்மிருதி புராணம் என்ற உப அங்கங்கள் நான்கு ஆகிய பதினாறு வேதாந்த மணிகளும் ஸ்ரீருத்ரம் என்ற மாணிக்கத்திற்கு சாமரம் வீசி வந்தன. ஸ்ரீருத்ரமும் அதனுள் உள்ள பஞ்சாட்சரம் மாண்புடையவை. அதில் விளங்கும் சிவ என்ற எழுத்துக்களும் சிறப்புடையவை. இதையே திருமூலர் சிவசிவ என்று சொல்லிட தீவினைகள் மாளும் என்று தன் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். இத்தகைய சிறப்புக்கள் பல உடைய உத்திர மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து நாள் தவறாமல் ஓதி வந்த பசுபதியார் மேல் பற்றும் பாசமும் கொண்ட கைலைநாதன் பசுபதியாரை எல்லையற்ற அருள் நிலையில் உள்ள சிவபுரியின் எல்லையில் சேர்ந்து தன் திருவடி நிழலில் அமர அருள் பாலித்தார். உமாபதியின் மேல் அன்பும் பட்டும் கொண்டு நாள் தவறாமல் உத்திர மந்திரத்தை இடைவிடாமல் ஓதி சிவபெருமானின் இருப்பிடத்தில் அமரும் பெரும் பாக்கியத்தை பசுபதியார் அடைந்ததால் அவருக்கு உருத்திர பசுபதி நாயனார் என்றும் பெயர் மக்களிடையே வழங்கலாயிற்று. சிவநாமத்தை தினந்தோறும் சொல்லுவதாலும் நம் துன்பங்கள் நிச்சயம் நீங்கும் என்பதற்கு உருத்திர பசுபதி நாயனாரின் வாழ்வே பெரும் பாடமாக அமைந்துள்ளது. ருத்ரன் என்பதின் பொருள் ருத் துன்பம், திறன் தீர்ப்பவன். உருத்திர பசுபதிக்கும் அடியே என்று சுந்தரர் கூறியுள்ளார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா.